ஸ்ரீ கிரஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். Happy returns, many more happy returns for all the studios, so works and everything. So I wish you'll make your father's dream big. Santoshama irukku oru first time oru studio ku varan oru opening ku oru audio release feel la irukku. Nikhil andha mari pantaaru avaru eppome perusa yosipar, think big. அந்த மாதிரி தான் நாங்களும் யோசிக்கிறோம். சின்ன சின்ன மைக் எப்பவும் பார்த்தது பெரிய பெரிய மைக்காக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ நிக்கில் சார் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கோட்டி சார், இந்த ஸ்டுடியோ ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்திருக்காரு, அவரும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட டெக்னாலஜி, அவர் சவுண்டில் கிருஷ் மியூசிக்கல்ஸ்னு அவரோட பிளேஸ் இருக்குது கே கே நகரில். ஸோ ரொம்ப எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு அவர் தான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக சப்ளை பண்ணுறாரு. ஸோ அவர் பாசிட்டிவாக சப்ளை பண்ணால் தான் அந்த பாசிட்டிவாக எங்களுக்கும் மியூசிக் வரும். ஸோ ரொம்ப நைஸ் பர்சன். ஸோ அவரும் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டுடியோ. அண்ட் விஷிங் கிரண்ஸ் மதர் அண்ட் ஃபாதர் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஸ்டுடியோ அண்ட் யுவர் ட்ரீம்ஸ் ஆல் வில் கம் ட்ரூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆடியோ ஸ்டுடியோ வந்து இனாகரேட் பண்ணுறேன். விஷிங் கிரண், த வெரி பெஸ்ட். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கிரிஷ் மியூசிக்கல்ஸ், கோட்டி சார் டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டுடியோ. அண்ட் இது வந்து கிரண் ஓட பேரண்ட்ஸோட கனவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். ஸ்டுடியோ யூனோ ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்டுடியோஸாக இருக்கட்டும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ, ஒரு ஃபுல்லி எக்யூப்டு செட்டப் இங்கே இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஆல் தி பெஸ்ட் அண்ட் மாம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிபடி, என் பேர் கிரண் சுரத். நான் இப்போ கரண்ட்டாக எஸ்ஐ துபாயில் படிச்சுட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா, இங்கே இந்த பிளேஸில் வந்து இது பிளேஸ் ஸ்டுடியோ வந்து ஸ்டுடியோ ரெக்கார்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு சின்ன இந்திய மியூசிக் ரெக்கார்டில் இருக்கும்போது ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். பட் என்னென்னா, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதனால் இந்த இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நான் மியூசிக் பண்ணணும் நான் இன்றைக்கி டைமில். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து பேஸ் பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், என் திறமையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால் என் சைட்லேருந்து இதை கமர்ஷியல் ஸ்டுடியோவாக ஆக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ அதனால் வந்தது தான் இந்த ரெண்டு ஸ்டுடியோவும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஆம்பியன்ஸ் எல்லாமே. மியூசிக் டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற என்ன டிபார்ட்மெண்ட்? ஸோ இங்கே என்னென்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்வீட் ஃபுல்லாக பேசிக்காக. ஸோ என்னென்னா, இங்கே மிக்சிங் பண்ணுறது, சரவுண்ட் ஸ்டீடியோக்கும் சரவுண்டுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கான செட்டப் இது. ஸோ என்னென்னா, இந்த ஸ்டீடியோ செட்டப் வந்து நான் பர்சனலாக பண்ணது. ஸோ அது ஃபுல்லாக ஒரு பெரிய கேர் எடுத்து தான் பண்ணியிருக்கு பேசிக்காக, இந்த ரெண்டு ஸ்டுடியோக்குமே ஆக்சுவலாக. ஸோ எடுத்து பண்ணி இது ஒன் இயராக இது டெஸ்ட் ரன்ல தான் இருந்தது இந்த ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கமர்ஷியலுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டுடியோ செட்டப் வந்து சரவுண்ட் செட்டப் வந்து டைனோடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் செட்டப் ஃபுல்லாக. ஸோ இதே சேம் ஸ்பீக்கர் செட்டப் வந்து நீங்கள் வார்னர் பிராஸில் பார்க்கலாம், வார்னர் பிராஸ் ஹாலிவுட்ல பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் செட்டப் தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ அட்மாஸ்ஃபியர் இல்லை, பட் 7.1 ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுற ஸ்டுடியோ இங்கே இருக்குது. ப்ராப்பரான 7.1 ஸ்டுடியோ வந்து டூ கேலிபிரேட் பண்ணி எல்லாமே ஒரே லெவலில் ப்ளே பண்ணி தியேட்டர் லெவலுக்கு கொண்டு வந்து இங்கே என்ன மிக்ஸ் பண்ணுறீங்களோ இங்கே இருக்கிறது அப்படியே தியேட்டரில் போய் ப்ளே பண்ணால் அதே மாதிரி தான் வருன்னுக்காக ப்ராப்பராக யோசிச்சு பண்ணாங்க. ஸ்பீக்கர் செட்டப்பு, இந்த டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே இன்வென்ட்ரின்னு ஒரு ஷாப்பில் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, டைனோடியோக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்பீக்கர் செட்டப் சப்ளை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்டீரியோ ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங், அப்புறம் இங்கேயே முடிச்சுட்டு ஸ்டீரியோ முடிச்சிடலாம். சப்போஸ் இல்லை கொஞ்சம் பின்னாடி வரேன், ஒரு வெப்சீரிஸ் எடுத்துக்கோங்க. வெப்சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஷூட் பண்ணுவாங்க, ஃபுட்டேஜ் ரா ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிட்டு வருவாங்க, அவங்களுக்கு அது வாய்ஸ் ஓவர் பண்ணணும், டப்பிங் பண்ணணும், அப்புறம் இங்கே ஸ்டீரியோ சரவுண்ட் மிக்ஸ் பண்ணணும் 5.1. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல முடிஞ்சிடும். கலர் எடிட்டிங் வரைக்கும் பண்ணலாம் ஃப்யூச்சரில், கலர் எடிட்டிங்லேருந்து பண்ணி அவுட்டே எடுத்துடலாம் இந்த இடத்துலருந்து. ஸோ நீங்கள் இங்கேயே ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். கிரண் சுரத்தில் என்னுடைய சன்னு, அவனுக்காக இந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பேசிக்கலி ஸ்டடிங்கு, பட் பேக்கப் வித் மியூசிக்கல், மியூசிக்கில் வெரி ஃபேஷனாக இருக்கிறதுனால ஸோ இந்த லைன் சூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இஸ் ட்ரீம் வந்து மியூசிக் லைனில் பெரிய லெவலில் வந்தேன். வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் தமன் அண்ட் மகதி மேடம், ஆல் திஸ் டென்டர் ஏஜில் வெரி என்டர்பிரைசிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். உங்களுடைய எல்லா பிளெஸிங்ஸும் எங்களுடைய பிளெஸிங்ஸும் அவனுக்கு இருக்குது. இது ஆல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்ரி திங் ஒரு ஒன் பிளேஸில் இருக்கணும்னு அவர் சஜஸ்ட் பண்ணார். சரி, வி ஆர் ஃபாலோவிங் த ரூட். ஸோ மீடியா எவ்ரி திங் நீங்கள் சப்போர்ட் இருந்தீங்கன்னா இ கேன் க்ரோ.